அப்போல இன்னொரு விஷயம், இந்த ஆரஞ்சு மிட்டாய் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. தட்டலன்னு வச்சுங்க, தட்டுவீங்க, தட்டிடுங்க. சார் இன்னொரு க்வெஸ்சன், நீங்கள் எல்லா ஹீரோ கூடயும் அப்படியே ஒரு ரவுண்டாக அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு 4 டாப் 10 ஹீரோஸ் அவங்கள பற்றி கேட்போம். ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார். ஸோ இவங்கள் கூட நடித்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ரஜினி சார், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு கமல் சாரோட ஃபேன் நான். அது கமல் சாரோட ஃபேனாக மாறுறதுக்கு காரணம் வந்து இந்த சலங்கை ஒளின்ற ஒரு படத்தை பார்த்து, அது சாதாரணமாக பார்த்தா இருந்தேன். பட் ஆனால் காலேஜ் டீமில் இருக்கும்போது என்னோடய டீமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய ரஜினி சாரோட ஃபேனாக இருப்பாங்க. இவங்களுக்கு எதிர்த்து நான் அனுக்கணுன்றதுக்காகவே கமல் சாரை விரும்ப ஆரம்பித்து, அவங்களுக்கு டக் ஆஃப் கொடுக்கணுங்கிறதுக்காகவே போக ஆரம்பித்து, பயங்கரமாக நேசிக்க ஆரம்பித்து கமல் சாரோட வெறியினாவே ஆகிட்டேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கமல் சார் படங்களை தேடி தேடி பார்க்குற ஒரு விஷயத்துக்கு நடுவில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வேணும்னே அவங்க என்னை கூப்பிட்டு ரஜினி படத்துக்கு கூப்பிட்டு வச்சு வெறுப்பேற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இதனால் அப்படிப்பட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த காலேஜ் டேஸில் தான் நமக்கு இவங்களோடதான் இவங்களோட தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து நானே சினிஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பித்தோன்னே எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இது வந்துடுச்சு. எல்லா ஹீரோலையும் பார்த்து எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய திறமையை ரசித்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி விதத்தில் இந்த ஒரு முக்கியமாக இந்த 4 பேரும் பார்த்து வியந்த ஆட்கள், இந்த 4 பேரோட நடித்ததில் ஃபஸ்ட்டு இந்த ரஜினி சாரோட நடித்த அனுபவம். என் பசங்கள் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் நடித்ததை விட என் ஃப்ரெண்டு பயங்கர ரஜினி ஃபேன். அவனுக்கு நான் இந்த எந்திரன் படத்தில் ரஜினி சாரோட நடித்தது அவ்வளோ பெரிய சந்தோஷம். எத்தனை நாளைக்கு நீ அவரை கிண்டல் பண்ணிட்டு அவர் கூட சேர்ந்து நடிச்சுட்டு இல்லை அப்படின்னு. ஆமாண்டா, அப்போல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் கிட்டக்க போய் நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியுது ரஜினி சார் எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு மனிதராக இருக்கார் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ சிம்பிள். அந்த எந்திரன் படத்தில் நான் சில இதெல்லாம் பண்ணுவேன், அவர் ஃபேஸில் தண்ணி அடிக்கிற மாதிரியான விஷயம். தண்ணி அடின்னு கூட சங்கர் சார் சொல்லலை, பட் ஆனால் நான் நல்ல விஸ்குன்னு தண்ணி அடித்து ஒரு ஹேர் கட் பண்ணுற அந்த ஒரு சலூன் பார்பர் மாதிரியான ஒரு இது. ஸோ அது பண்ணும்போது எத்தனை முறை தண்ணியாக அடிங்க தாராளமாக கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அடிங்கன்னு என்னோட சேர்ந்து இது பண்ணது என் கூட பக்கத்தில் உட்காந்து உட்காருங்க அப்படிம்பார். இல்லை சார் பரவாயில்ல சார் உட்காருங்க அப்படிம்பார். ரொம்ப பக்கத்தில் இருந்து என்ன அழகாக எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியெலாம் கேட்டு அவ்வளோ ஒரு சிம்பிளான மனிதராக இருந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடைசி நாள் அந்த என்னுடைய ஷூட் முடிகிற கடைசி நாள் அன்றைக்கி எல்லாம் நிறையா பேர் அந்த பார்பர் சலூன் செட்டப் முடிஞ்சுது, எல்லோரும் சேர்ந்து அவரோட ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் அப்படியே தயங்கி நின்றுட்டேன், வாங்க எடுத்துங்க அப்படின்னு அவரே கூப்பிட்டு அப்படி தோல் மேலே அப்படி கையை போட்டு நல்ல ஒரு ஹக் பண்ணி ஒரு அந்த ஒரு பாசத்தை அவர் காமிச்சார். அந்த 2 நாளில் இந்த பையன் ஏதோ கொஞ்சம் விவரமாக இருக்காங்கிற மாதிரியோ என்னமோ என் மேலே ஒரு பாசம். அது தவிர நான் கிரேசி மோன் சார் ட்ரூப்பை சேர்ந்த பையன், ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் அப்படின்றனால ஒரு பெரிய ஒரு பாசமான ஒரு பிஹேவியர் அவர்கிட்ட தெரிஞ்சுது. அந்த உயரத்துக்கும் போய் இந்த எளிமையில் இருக்கிறதுங்கிறத பார்க்கும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்டருந்து. ஏன்னா இவ்வளோ வருஷமும் அந்த துறையில் இப்படி ஒரு டாப் கேட்டகரியில் அவர் இருக்கார்னா என்ன ஒரு பெரிய ஒரு தவம், என்ன ஒரு அமேசிங், இஸ் கிரேட் மேன். அடுத்தது கமல் சார். கமல் சார் அதான் தேடி தேடி அவர் படங்களெல்லாம் போய் பார்ப்பேன். அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்தெல்லாம் போய் வந்தால் திருப்பி ரிலீஸ் ரீரிலீஸ் ஆகும். அப்போலாம் ஓடி ஓடி போய் பார்க்குறது அந்த படத்தை. மனுஷன் என்னம்மா பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒரு துறையில் இந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக தன்னுடைய அதை அர்ப்பணிப்பு அப்படின்னா தட் இஸ் கமல் சார் தான். ஸோ அவரோட இடத்தெல்லாம் தொடர்றதுக்கே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதர். அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு தூங்காவனம்ன்ற ஒரு படத்தில் வாய்ப்பு. ஸோ நான் பார்த்து பார்த்து வேந்த ஒரு ஹீரோ, அந்த ஹீரோடவே சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அப்படியே அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. நான் அந்த டைரக்டர் ராஜேஷ் எம் செல்வம் அவர்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் என்னுடைய பயணம் படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, இந்த மாதிரி ஒரு நடிகர்லாம் இருக்காருன்னு சார்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, என்ன சின்ன சீனாக தான் பண்ணுங்கள், அவர் கூட நீங்கள் இருக்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார். பரவாயில்லாம் நான் போனேன். பட் ஆனால் கமல் சார் அந்த சீனை அழகாக டெவலப்மெண்ட் பண்ணி அந்த தூங்காவனம் படத்தில் என்னுடைய போர்ஷன்ஸ் ஒரு நல்ல சுவாரஸ்யமான போர்ஷனாக வரதுக்கு காரணம் கமல் சார். தெலுங்குலேயும் தமிழ்லேயும் சேர்ந்து நடித்தேன். அப்போ எனக்கு தெலுங்கு கொஞ்சம் சொதுப்பித்து, அப்போ பின்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கிற போர்டில் அவரே கையெழுத்தில் எழுதி மறந்துடுச்சுன்னா அதை பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி எழுதி வச்சுருந்தார். அப்புறம் படம் முடிச்சுட்டு வந்தோன்னே உங்கள் ரோல் நல்ல ப்ராமினெண்ட்டாக வந்திருக்கும், உங்களோட ரோல் வெரி குட் அப்படின்னு கையெல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு பரவசம், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி. அப்புறம் கிரேசி மோன் சார் ட்ரூப் வந்தாங்க. கிரேசி மோன் அவரும் பயங்கர ஃப்ரெண்டு. ஸோ அவரோட ட்ரூப்லேருந்து வந்தோன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ இன்றைக்கும் பார்த்து பார்த்து நான் வியந்து கொண்டிகிட்ருக்கிற ஒரு ஹீரோ கமல் சார்.
இந்த இந்த ரெண்டு பேருடைய கமல் ரஜினி சார் படங்களை பார்க்குறதுக்கு நான் தியேட்டர் வாசலில் நின்று போலீஸ்டெல்லாம் அடிவாங்க அதை குறைய அங்கங்கே லைனில் நின்று அப்படி தப்பிச்சு பிச்சு படம்லாம் பார்த்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கெலாம் அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட நடிச்சிட்டேன்றது நான் பார்த்து வேந்த இந்த ரெண்டு ஹீரோக்களோட நடிச்சிட்டேன்னு சந்தோஷம். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்த விஸ்வரூபமாக விஜய் சார் அந்த அஜித் சார். ஸோ விஜய் சாரோட நான் இது வரைக்கும் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், ஒன்று சச்சின், இன்னொன்று அழகிய தமிழ் மகன். ஸோ அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்ன்றதுக்காக ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன் அவரோட நடிகர்த்துக்கு. ரொம்ப சிம்பிளான மனிதர், என்ன இவ்வளவு சாஃப்டாக இருக்காருங்கிற அளவுக்கு அதிக பேச்சு கிடையாது, அதிர்வு கிடையாது. நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த டைலாக்லாம் ஏற்ற மாதிரி பார்க்க முடியாது. ஸ்க்ரீனுக்குள்ளே தான் விசுபுறப்போம், அதை தாண்டி கட் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து உட்காந்தா அப்படியே சிம்பிளாக குழந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஸோ அவர் கூட நடிக்கும் போதும் அவருடைய இந்த வளர்ச்சியை பார்க்கும்போதும் பிரமிப்பாக இருக்குது. ஸோ அவர் கூட நடித்த படமும் ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். அடுத்து தலை, முதல் முதல்ல நம்ம சினிமாவில் தலை காட்டின படமே நான் தலையோட படத்தில் தான், காதல் மன்னன் அப்படின்னு ஒரு படம், அதில் தான் நான் தலையை காமிச்சிருக்கேன். ஸோ பிள்ளையார் சுழி மாதிரி தலை படத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு என்னுடைய லைஃபே. சரண் சாருடைய இயக்கத்தில் அப்படி ஒரு ரெண்டு சின்ன ஒரு பாசிங் ஷாட் மாதிரியான ஒரு இதில் நடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ சினி ஃபீல்டெலாம் ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிற மாதிரி ஸோ ஒரு அனுபவத்தோடு வரணுங்கிறதுக்கு தான் நான் போய் கிரேசி மோன் சாருடைய ட்ராமா ட்ரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ முதல் நடித்த படம் அப்படிங்கிறதுனால காதல் மன்னன் படத்துக்கும், தலை படங்கிறதுனாலையும் தலை எனக்கு இன்றைக்குமே ஸ்பெஷல். அவர் கூட நடிக்கிறதுக்கு, அதாவது அப்போ வந்து நான் பெரிய பாப்புலாரிட்டி இல்லை ஃபஸ்ட்டு படம் இல்லையா, இப்போ இருக்கிற இந்த பாப்புலாரிட்டியோட விவரத்தோட தலை கூட படத்தில் நடிக்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. விசுவாசம் படத்தில் கூட அப்படி மயிரேல ஒரு சின்ன சான்ஸ் வந்து அப்படி அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. ஃப்யூச்சரில் விடமாட்டேன், தொங்கிடுவேன் அவர் கூட நடிக்கிறதுக்கு. ஸோ இந்த நாலு பேரும் என்னை வியக்க வைத்த பெரும் ஹீரோக்கள். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் அஜித் சார் கூட அடுத்த படம் பண்ணுவீங்கன்னு பண்ணணும், நாங்கள் ஆசைப்படுறோம், ஆடியன்ஸும் ஆசைப்படுறாங்க. நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்கள் பிஸியான ஷெட்யூலில், நீங்கள் ரொம்ப பிஸி அப்படின்னு கேள்விப்பட்டோம், பிஸியான ஷெட்யூலில் எங்கள் ஆரஞ்சு மிட்டாய்க்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.